ஓகே அம்மோனியாவுடைய ஹைபிரிடைசேஷன் பாருங்க மேம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நைட்ரஜன் இஸ் எ சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம். ஸோ நைட்ரஜன் அட்டாமிக் நம்பர் 7 இஸ் எ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 1s2 2s2 2p3. கிரவுண்ட் ஸ்டேட் எல்லோருடைய எலக்ட்ரான் ஆர்பிட்டால்ஸ் பார்த்தீங்கன்னா 2s2 2p3. இப்போ 2s2ல ரெண்டு எலக்ட்ரான் போட்டுரும், 2p3ல 3 1 1 எலக்ட்ரான் 3 எலக்ட்ரான்ஸ் போய் போட்டுரும். தென் இதில் பார்த்திங்க அப்படின்னா எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன் அப்படின்னா நமக்கு நைட்ரஜன் கூட பார்த்திங்கன்னா 3 ஹைட்ரஜன் இருக்குது. ஸோ அந்த 3 ஹைட்ரஜன் இணைவதற்கான சிங்கிள் எலக்ட்ரான்ஸ் இங்கே போதுமானதாக இருக்கிறதுனால நம்ம எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு போகலை. தென் இந்த நைட்ரஜன் இதில் நம்ம இந்த கலரில் அதாவது நம்ம ப்ளூ கலரில் கொடுக்குறது நைட்ரஜன்ஸோடைய ஆர்பிட்டல்ஸ். அப்போ நைட்ரஜன் ஹைபிரிடைசேஷன் வித்து ஹைட்ரஜன் ஆட்டம். இப்போ ஒவ்வொரு ஹைட்ரஜனும் பார்த்திங்க அப்படின்னா ஈச் ஹைட்ரஜன் கிவிங் 1 எலக்ட்ரான் டு தி நைட்ரஜன் பி ஆர்பிட்டாலுக்கு கொடுக்குது. அப்போ இதில் பார்த்திங்க அப்படின்னா ரெட் கலரில் இண்டிகேட் பண்ணியிருக்கோம்ல, அது ஹைட்ரஜனோட எலக்ட்ரான்ஸ். அப்போ இங்கே ஹைபிரிடைசேஷன் நடந்துருது. ஸோ இது வந்து பாண்டிங்கில் ஹைபிரிடைசேஷனில் இன்வால்வ் ஆகலை. அப்போ இதோடைய ஹைபிரிடைசேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு எஸ் இருக்குது, 3p இருக்கிறதுனால இதை என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா sp3 ஹைபிரிடைசேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஆஸ் பர் விஎஸ்இபிஆர் தியரி பிரகாரம் பார்த்தீங்க அப்படின்னா sp3 ஹைபிரிடைசேஷன் இஸ் எ டெட்ராஹெட்ரல். அதாவது sp3 ஹைபிரிடைசேஷன் அப்படின்னா பேலன்ஸ் ஷெல் எலக்ட்ரான் பெர் ரெப்லூஷன் தியரி பிரகாரம் பார்த்தீங்கன்னா நான்முகி அமைப்பினை பெற்றிருக்கும். பட் ஹியர் ஒன் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் ப்ரெசன்ட். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு தனித்த ஜோடி எலக்ட்ரான்ஸ் இருக்கிறதுனால இது என்னாவது, ஸோ இட் வில் சேஞ்ச் ஒரிஜினல் ஸ்ட்ரக்சர். அது என்ன பண்ணுதுன்னா அதோடைய ஆக்சுவல் ஸ்ட்ரக்சர் என்ன இருக்கோ அந்த ஸ்ட்ரக்சர் அது மாற்றிடுது. அப்போ அமோனியா ஹேவிங் என்ன ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரைமிடல் ஸ்ட்ரக்சர். அப்போ இந்த லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இது இங்கே இருக்குது. இதில் பாண்ட் பேர் அப்படின்னு பார்த்தா 1 2 3, அந்த 1 2 3 தான் இதில் பாண்ட் பேர். 3 பாண்ட் பேர் 1 லோன் பேர். அப்போ இந்த லோன் பேர் இப்போ ஆக்சுவலி sp3னா இப்படி போயிட்டு நமக்கு டெட்ராஹெட்ரலாக வரணும். பட் இது லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸாக இருக்கிறதுனால இப்போ இதோடைய ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரமிட் ஸ்ட்ரக்சர் அப்படின்றது சொல்லியிருக்கிறோம். ஓகே, இது வந்து அமோனியாவுடைய ஹைபிரிடைசேஷன்.